வெல்கம் வியூவர்ஸ், நம்முடைய சேனலில் ஏரோப்ளைன் எப்படி பறக்குது, ஏர்கிராஃப்ட் ஹவு டு ஃப்ளை அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, ஏரோப்ளைன் லைட்டிங் சிஸ்டத்தை பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் ஏரோப்ளைன் லைட்டிங் சிஸ்டத்தை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். விமான விளக்குகளை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளிப்புற விளக்குகள் மற்றும் உட்புற விளக்குகள்னு. இந்த வெளிப்புறத்தில் இருக்க விளக்குகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் பயன்படக்கூடிய விளக்குகள். இரவு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தரையிறங்கிறதுக்கு, ஐசிஎன் நிலையை வந்து ஆய்வு செய்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் நடுவானில் எந்தவித மோதலும் இல்லாமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வெளிப்புற விளக்குகள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உட்புற விளக்குகள் வந்து உங்களுக்கே தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. அதாவது பயணிகளுக்காகவும், அப்புறம் வேலை செய்யக்கூடிய ஃப்ளைட்டில் வேலை செய்யக்கூடிய வேலை ஆட்கள் இருக்காங்களே, அவங்களுடைய வசதிக்கேற்ப லைட்டிங் சிஸ்டத்தை வந்து, அது வந்து நார்மலான லைட்டிங் சிஸ்டம் தான். அது வந்து பார்த்திங்கன்னா உட்புறத்தில் இருக்கிறது. இந்த வெளிப்புறத்தில் இருக்க லைட்டிங் சிஸ்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா மூணு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அது என்னென்ன கேட்டகரி அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இப்போ வெளிப்புற விளக்குகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அது ஏன் அமைச்சிருக்காங்க, அது எப்படி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலையும் பார்த்துடலாம். இப்போ வெளிப்புற விளக்குகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை மூணு டைப்பாக வந்து சொல்கிறாங்க. ஒன்று பொசிஷன் லைட். பொசிஷன் லைட்டை தமிழில் நிலை விளக்குகள் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்டி கோலிஷன் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது வந்து லேண்டிங் மற்றும் டாக்ஸ்வி லைட், அதாவது லேண்டிங் அண்டு டாக்ஸ்வி லைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி மூணு கேட்டகரியாக தான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டை வந்து பிரித்து வச்சுருக்காங்க, வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய லைட்டை. சரி, நிலை விளக்குனா என்ன, ஆன்டி கோலிஷன் விளக்குகள்னால் என்ன, டாக்ஸி விளக்குகள்னால் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலை விளக்குகள், அதாவது பொசிஷனிங் லைட் அப்படினா என்ன அப்படிங்கிற டீட்டெயிலை பார்க்கலாம். இரவில் இயங்கும் விமானத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிலை விளக்குகளை உபயோகப்படுத்துகிறாங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிடப்பட்ட குறைந்தபட்ச தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு தான் நிலை விளக்குகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. அது என்ன குறைந்தபட்ச தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நைட்டில் ஒரு ஃப்ளைட் வந்து ஒரு ஏரோப்ளைன் வந்து பறந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஃப்ளைட் பறக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு லைட் இண்டிகேஷனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலை விளக்குகள் தான் உபயோகப்படுது. ரைட்டு, இந்த நிலை விளக்குகளில் என்ன மாதிரியான விளக்குகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகுப்புன்னு சொல்கிறாங்க, நிலை விளக்குகளுடைய தொகுப்பு. அந்த தொகுப்பில் வந்து மூணு விளக்குகள் இருக்குது, ஒரு சிகப்பு, பச்சை, வெள்ளை. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூணு நிறங்கள் ஒளித்தரக்கூடிய விளக்குகள் இருக்குது. இந்த பச்சை விளக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட் கார்னரில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த சிகப்பு விளக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது விமானத்தோட லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்கும். அதே மாதிரி வெள்ளை விளக்கு வந்து பார்த்திங்கன்னா விமானத்தோட பின்புறத்தில் ஒரு பரந்த கோணத்தில் வந்து அமைச்சிருப்பாங்க. ரைட்டு, இப்போ இந்த விளக்குகள் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் கிடச்சிருச்சு, அது எதுக்கு பயன்படுது அப்படிங்கிற டீட்டெயிலும் தெரிஞ்சிருச்சு. சரி, இதுக்கான சர்க்யூட் அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த டயக்ராமில் உங்களுக்கு ஷோவாயிட்ருக்கு. இந்த சர்க்யூட் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா காமனாக இருக்கிறது தான். வெவ்வேறு விமானங்களுக்கு அதனுடைய சுற்றுகள் எண்ணிக்கையை பொறுத்து சர்க்கியூட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து மாறும். ரைட்டு, இது இந்த சர்க்கியூட் இருக்கு அமைப்பு சொன்னேன் இல்லையா, இது வந்து எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படின்னா சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அது மூலமாக இந்த சர்க்கியூட்டோட ஸ்ட்ரக்சரை வந்து என்ன பண்ணுறாங்க, பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இந்த சர்க்கியூட் வந்து ஒரு காமனான சர்க்கியூட் தான், ஒரு பவரை வந்து எப்படி வந்து லைட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு காமனான ஒரு சர்க்கியூட் அமைப்பு தான். கரெக்டு, இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நவீனமய விமானங்களில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லைட்ஸை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா நல்ல பார்வை இருக்குது, அதே மாதிரி நம்பகத்தன்மை இருக்குது, அதே மாதிரி மின் நுகர்வு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நவீனமயமாக்கப்பட்ட விமானங்களில் எல்இடி விளக்குகளை உபயோகப்படுத்துகிறாங்க. இதுதாங்க நிலை விளக்குகள். சரி, ரெண்டாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்டி கோலிஷன் விளக்குகள். சரி, ஒரு ஆன்டி கோலிஷன் விளக்கு அப்படிங்கிறது ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட விளக்குகளை கொண்டிருக்கும். பெரிய போக்குவரத்து விமானங்களில் மேலே ஒரு ஆன்டி கோலிஷன் விளக்கும், விமானத்தோட அடிப்பகுதியில் ஒரு ஆன்டி கோலிஷன் விளக்கையும் யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு லைட் யூனிட்னு எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு மின்சார மோட்டாரால் இயக்குறாங்க. ஒரு லைட் யூனிட் ஒரு மின்சார மோட்டாரால் இயக்கப்படும். இதுதான் ஆன்டி கோலிஷன் விளக்கில் ஒன்று அல்லது இரண்டு விளக்குகள் வந்து பார்த்திங்கன்னா சுழலும் விளக்குகளாக இருக்கும். அது எந்த அளவுக்கு சுழலும் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு ஃப்ளாஷ் வீதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 40-100 சுழற்சிகள் வரை வந்து பார்த்திங்கன்னா அந்த விளக்குகள் வந்து சுழலும். ஆன்டி கோலிஷன் லைட்டுங்கிறது மற்ற விமானங்களில் குறிப்பாக நெரிசலான பகுதியை எச்சரிக்கிறதுக்கோ அல்லது பாதுகாக்கிறதுக்கோ ஒளி கொடுக்கக்கூடிய விளக்குகள் தான் இந்த ஆன்டி கோலிஷன் விளக்குகள்.
இந்த ஆன்டி கொலிஷன் விளக்குகளை தான் உங்களுக்கு இங்கே டயக்ராமாக ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, வெள்ளை ஸ்க்ரோப் ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு மின்தேக்கியில் உயர் மின்னழுத்த வேறுபாடுனால வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து ஃபார்ம் ஆகுது. மின்தேக்கினா கெப்பாசிட்டர், கெப்பாசிட்டரில் வந்து உயர் மின்னழுத்த வேறுபாடு வந்து ஃபார்ம் ஆகும்போது, சரி இந்த உயர் மின்னழுத்த வேறுபாடு வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அது எப்படி வந்து ஒளியை கொடுக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஒரு மின்தேக்கி இருக்குது, அந்த மின்தேக்கியை என்ன பண்ணுவாங்கன்னா அதை சுற்றி ஜனா நிரப்பப்பட்ட குழாயை வச்சு சீல் பண்ணியிருப்பாங்க. இப்போ மின்னழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவலில் வரும்போது ஒரு ஃப்ளாஷ் மூலம் வந்து பார்த்திங்கன்னா அயனியாக்கம் செய்யும். இந்த ஜெனான் குழாயில் வந்து ஒரு ஃப்ளாஷ் மூலமாக வந்து அயனியாக்கம் செஞ்சு அதிக அளவு பிரகாசமான ஒளியை தரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை ஸ்க்ரோப் ஒளின்னு சொல்கிறோம். இந்த ஒளி வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிகோலிஷன் விளக்குகளில் பயன்படக்கூடிய ஒளிகள் தான். தட் மீன்ஸ் லைட். ஸோ இதுதாங்க ஆன்டிகோலிஷன் விளக்குகள். சரி, அடுத்து பார்க்கக்கூடிய லைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லேண்டிங் அண்டு டாஸ்வி விளக்குகள். இந்த விளக்குகள் வந்து பார்த்திங்கன்னா விமானம் தரையிறங்கும் போது பயன்படக்கூடிய விளக்குகள். அதனால தான் இதுக்கு லேண்டிங் விளக்குகள் அப்படின்னு பேர் வந்திருக்கு. ரைட்டு, அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இரவு நேரத்தில் தரையிறங்கும் போது அந்த விமான பாதை இருக்கு இல்லையா, அதை வந்து ஒளிர செய்கிறதுக்காக விமானத்தில் வைக்கப்பட்டிருக்க ஒரு விளக்குக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா லேண்டிங் விளக்குகள் அப்படின்னு பேர். இது விமானத்துடைய முன்பகுதிக்கு கீழே இருக்கும். கரெக்டு, இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்தது. இதை வந்து ஒரு ரிலே மூலமாக கட்டுப்படுத்துவாங்க. சரி, அந்த விமானத்துக்கு கீழே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து பாருங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கான டயக்ராம் உங்களுக்கு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி டாஸ்வி விளக்குனா என்ன அதுக்கான டயக்ராமும் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த விளக்குகள், இந்த ரெண்டு விளக்குகளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா லேண்டிங் அண்டு டாஸ்வி விளக்குகள் அப்படின்னு சொல்கிறோம். உட்புற விளக்குகள் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான லைட்டிங் சிஸ்டம் இருக்கக்கூடிய விளக்குகள் தான். அது வந்து எதுக்கு அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதாவது விமான பயணிகளுக்காகவோ அல்லது விமானத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் இருக்காங்கள அவங்களுக்காக வசதிக்கேற்ற மாதிரி வந்து லைட்டிங்ஸ் அமைச்சிருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உள்புற விளக்குகள். அது வந்து நார்மல் லைட்டு தான், அதில் எந்த வித வேறுபாடும் கிடையாது. சரி, இப்போ அதனுடைய சர்க்கியூட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறேன். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் சர்க்கியூட் ஸ்ட்ரக்சரில் எந்த வித சேஞ்சஸும் கிடையாது. எல்லா லைட்டுக்கும் காமனான சர்க்கியூட் ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங்கோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம பவர் சோர்ஸை கொடுக்கணும். அப்படி பவர் சோர்ஸை கொடுக்கறதுக்கு சில எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும்தாங்க மாறுபடும். அதர்வைஸ் வந்து சர்க்கியூட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காமன் தான். கரெக்ட், இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஏரோப்ளேனோட லைட்டிங் சிஸ்டம் எப்படி இருக்குது, அதை எப்படி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது பற்றினா ஒரு பேசிக்கான ஓவரால் இன்ட்ரோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ரைட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றிகள் பல.